இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2022 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 12th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன யூஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கிரிக்கெட் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவேன். அட் த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை அந்த மேட்ச்க்கு ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலோ இது ரெண்டுமே நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக டெலகிராமில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற டாக்டர் டிஒய் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இடத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நியூட்ரலாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூட்ரலான ஒரு ட்ராக். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நடக்கக்கூடிய மேட்சஸ் நடக்கக்கூடிய கிரவுண்ட்ஸில் எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜ் கிரிக்கெட் இந்த ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஒரு பவுலர் மட்டும் தனியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தனியாக பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராக்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் இந்த டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம் ஓரளவுக்கு வந்து நல்ல நியூட்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் வெல் செட்டில்டாக இருக்கணும்னு இல்லை, பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பால்ஸ் பார்த்தா கூட போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்ஸ்மென்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சிஎம்எஸ்க்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ பட் கேம் மூவானாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு வரும். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஆஷோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேம்குள்ளே இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெதர் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் எப்பயுமே சொல்கிறது தான் டியூ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்ஸை சொல்லினாலும் நம்மளுக்கும் அது தெரியும். இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டியூ வந்து முக்கால்வாசி எல்லா கிரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெவியராக இருக்குதுன்றதுனால அஃப்கோர்ஸ் டாஸை பொறுத்த வரைக்கும் குரூஷியலாக தான் அமையும். இது வரைக்குமே அமைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டே கேம்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அதில் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லலாம். பட் இந்தமாரி நைட் நடக்கக்கூடிய கேம்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாஸை பொறுத்த வரைக்கும் குரூஷியலாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த டியூ ஃபேக்டர்னு கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். அபிஷேக் சர்மா, கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, நிக்கலஸ் புரான், ஏடன் மார்க்ரம், அப்துல் சமாத், வாஷிங்டன் சுந்தர், ரொமாரியா ஷெப்பர்ட், உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீக்கராக இருக்காங்க பவுலிங் சைடில் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. பேட்டிங் சைடில் அஃப்கோர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கேன் வில்லியம்ஸ், நிக்கலாஸ் புரான், ஏடன் மார்க்ரம் இருந்தாலும் பட் அவங்க மூணு பேருமே எல்லா மேட்சும் எப்படி காப்பாற்றுவாங்கன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குரிய. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ராகுல் திரிபாதி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டில் செம்ம ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவரை ஏன் வந்து கேன் வில்லியம்சன் போன மேட்ச் ஓப்பனிங் அனுப்பலன்னு தெரியல. ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் ராகுல் திரிபாதி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இல்லை இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் ஒரு நல்ல ஓப்பனர், அவரும் திரிபாதி ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மேட்ச்சில் வந்து கேன் வில்லியம்சன் அவரே ஓப்பனிங் வராரா. ஸோ இதில் வந்து அபிஷேக் சர்மா கேன் வில்லியம்சன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து அபிஷேக் சர்மா ராகுல் திரிபாதி ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஏடன் மார்க்ரம் அண்ட் ராகுல் திரிபாதி ஓபன் பண்ண போறாங்களான்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஒரு காம்பினேஷன் ஏடன் மார்க்ரம் அண்ட் ராகுல் திரிபாதி, கேன் வில்லியம்சன் ஒன் டவுன், அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் அப்துல் சமால், வாஷிங்டன் சுந்தர், ரொமாரேஷ் அப்படி இவங்க நாலு பேருமே அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு ரொம்ப 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 பெட்டராக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டான பேட்டிங் லைனப் தான் போன மேட்ச் எங்கே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் அந்த டாப் த்ரீ பொசிஷனில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கிரிக்கெட்டை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு பேட்ஸ்மென்ஸ் எந்தெந்த இடத்துல ஸ்லாட்டில் நல்லா விளாட்றாங்களோ ஸோ அந்த இடத்துல ஸ்லாட் பண்ணுறது தான் ஒரு கேப்டனோட ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு தவறிட்டாருன்னு சொல்லலாம் கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உள்ளே வந்தாருன்னா எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், பவுலிங்கும் போடுவார், பேட்டிங் பண்ணுவார், ஒரு செம்ம ஃபீல்டர். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டர் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் ஸ்டில் இங்கே வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து அவைலபிள்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி. மேபி அவர் வரதான் தான் ஒரு ரொமாரியா ஷெப்பர்ட். ஸோ அவருக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். பட் ரொமாரியா ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் வித் த பால் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கார், வித் த பேட்டுமே ஹேண்டியான ஒரு பேட்ஸ்மேனாகவும் இருக்கார். அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பாக கிளென் ஃபிலிப்ஸோட வந்து பிளேயிங் லெவலில் வரது ஒரு பெரிய கேள்விக்குறி.
எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் மோரலஸ் சேம் பிளேயிங்களோட தான் போவாங்க. பட் ஸ்டில் எனக்கு நல்லா டீப்பாக பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் அண்ட் ஒன் டவுன் ஸ்லாட்டி, ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றணும். கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் ஒன் டவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவருக்கு வந்து பெட்டரான பொசிஷன். ராகுல் ட்ரிபாதி அண்ட் ஏடன் மார்க்கரம் அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீம் பெட்டராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏடன் மார்க்கரம் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் போன மேட்ச் அந்த ஸ்லாட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் அவருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஓப்பனிங் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஹிட்டர்ன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு தாட். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நான் சொன்னது கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து கேன் வில்லியம்சன் அவர் பண்ணது வந்து பெஸ்ட்டாக இருக்குதான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஃபோர் பொசிஷன் டாப் ஃபைவ் பொசிஷன் இப்படி தான் இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தால் ஒரு மாதிரி வெல் பேலன்ஸ்டு சைடு அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டாரு, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு இடத்துல அது நடக்க தான் செய்யும். பட் ஸ்டில் அது வந்து பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் மேக் ஓவர் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். நீங்கள் டிஎன்பிஎல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓப்பனிங்கில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் டிஎன்பிஎல் வேறு ஐபிஎல் வேறு, பட் ஸ்டில் அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் இன்னுமே பெட்டரான ஒரு பேட்ஸ்மனாக இருப்பார். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் சான்ஸ் அபிஷேக் சர்மாவும் இன்ஃபேக்ட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸில் லாங்கஸ்ட் சிக்ஸ் அடிப்பார். பட் ஸ்டில் ரீசென்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான். ஸோ இன்டர்நேஷனல் அளவுலையும் நல்லா பண்ணியிருக்காரு ரீசென்ட் டைம்ஸில். ஸோ அதனால் அவர் போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ஸோ ஒரு சில மேட்சஸ் நல்லா பேட்டிங் ஆடி இருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் அவராலையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க பேட்டிங் வரக்குள்ள தான் எந்தமாரி கேன் வில்லியம்சன் வந்து ஸ்லாட்டை வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாருன்றது கண்டிப்பாகவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான சைட் தான். அண்ட் இன்னொரு விஷயம், உம்ரான் மாலிக், உம்ரான் மாலிக்கை பொறுத்த வரைக்குமே செம்ம பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காரு போன இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னாதான் பேஸ் போட்டாலும் லைன் அண்ட் லென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு கண்டிப்பாகவே இருக்குது. அவர் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீடில் அவர் போடக்கூடிய ஸ்பீடு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக் ஆஃப் லென்த்தில் பர்ஃபெக்டான லைனில் போட்டார்னா ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே. இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட தாட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், இவன் லூவிஸ், மணிஷ் பாண்டே, தீபக் ஹூதா, குருணால் பாண்டியா, மோஷின் கான், ஆயுஷ் பதோனி, துஷ்மந்தா சமீரா, ரவி பிஷ்ணாய், ஆவேஷ் கான். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவல் இப்படி தான் இருக்க போகுது. எஸ் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இருக்காது. மேபி மொஷின் கான் மறுபடியும் உள்ளே வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஒரு சேஞ்சை பொறுத்த வரைக்குமே. ஸோ மற்றபடி சொல்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு ரீசெண்டான ஒரு மாதிரி ஆல்ரவுண்ட் சைடாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளேஸ்க்கு அந்தந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 163. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். கேன் வில்லியம்சன், கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், எவன் லூவிஸ், ஏடன் மார்கம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல், நிக்கலஸ் புரோன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கீப்பர்ஸுமே சூஸ் பண்ணியிருக்கேன். மூணு பேருமே ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இவங்க மூணு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் ராகுல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்காக இருக்கட்டும் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ்னு சொல்லுவேன். ஸோ நிக்கலஸ் புரோனை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், எவன் லூவிஸ், ராகுல் ட்ரிபாதி. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர். அடுத்து போலஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆண்ட்ரூ டாய், நடராஜன், ரவி பிஷ்ணாய், உம்ரான் மாலிக். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுல கேப்டனாகவும் கேன் வில்லியம்சனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அந்த கேமை கொண்டு போகக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு அண்ணன் நாளைக்கு பட்டுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி பிளேயர்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்நிய நாள் பட்டுச்சுன்னா ஸோ அந்த கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலியாக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
ஸோ அதனால தான் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரு தாட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்தமாரி இதில் தான் நான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போயிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் கேட்கலாம், எஸ் அஃப்கோர்ஸ் ராகுலை பொறுத்த வரைக்கும் வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ செம்ம டச்சில் இருக்கார், ஸோ அவரை பற்றி பேச தேவை. பட் இங்கே கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஏன் ப்ரோ கேன் வில்லியம்சன் ஒரு குயின்டன்டிக்காக போகலாம், இல்லை வந்து ஒரு இவன் லூவிஸ் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குயின்டன்டிக்காக இவன் லூவிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ஒருத்தவங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் என்னுடைய ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேன் வில்லியம்சன். நீங்கள் தாராளமாக வந்து குயின்டன்டிக்காக இல்லை இவன் லூவிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அதில் இன்னொரு ஒரு விஷயம், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 பொசிஷனில் இருக்கிறதுனால மேபி டாப் ஆர்டர் போயிட்டாங்கிற பட்சத்தில் ஒரே சமயத்தில் உங்களுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் பிடிச்சி மேலே வரது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆப்போனன்ட் சைடில் பெஸ்ட்டான பிளேஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது இன்னொரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால கேன் வில்லியம்சனுக்கு போயிருக்கிறேன். ஸோ கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜுரி அந்த எல்போ இன்ஜுரி ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரபுள் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரியை தாண்டி எனக்கு என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா அவரோட எபிலிட்டி, ஸோ அந்த டேலண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆகி அவரோட பேட்டிங் ஃபார்மை இழந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுது. ஸோ அந்தமாரி கேன் வில்லியம்சன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேன் வில்லியம்சன் கேப்டன்சி பண்ணி அவர் தனி மனுஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணி நல்லாவே எடுத்துக்கிட்டு போயிருந்தார் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தமாரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேம்பெயினர் கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும். அந்த இன்ஜுரியை நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல, பட் ஸ்டில் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜுரி வந்து மீண்டும் வந்தால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து பேக் அவுட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் கேன் வில்லியம்சன் ஒரு நல்ல ஒரு வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டன் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேமை கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி. போன மேட்ச் அவர் தப்பு பண்ணது அவர் வந்து ஓப்பனிங் வந்தது தான், அது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அங்கே அவர் ஓப்பனிங் வந்தது கூட பெருசு இல்லை, அவர் கூட வந்து இருக்கிறவங்க ஒரு வார்னரோ இல்லை ஒரு சிக்கர் தவானோ இருந்தார்னா அவர் வந்து பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது கிடையாது. பட் ஸ்டில் ஒரு அபிஷேக் சர்மா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து ஓப்பனிங் வருது கொஞ்சம் வந்து அவருக்கே கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மாறும்னு நினைக்கிறேன். எனிவே அவர் எங்கே வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த ரீசன்ஸுக்காக தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிக்கலஸ் புரானை பிக் பண்ணியிருக்கேன். நிக்கலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் ரீசன் ஃபார்ம் தி பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அவர் வந்து ஒரு மைண்ட் பிளாக் அவுட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தார். கண்ணா மின்னான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பொசிஷன் ஸ்டில்லாக இல்லாமல் கண்ணா மின்னான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தார். அவர் ஹெட் பொசிஷனை நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் அவர் மாட்டோம் பால்லே இல்லை, ஸோ பேட் எந்த இடத்துல போதோ ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹெட் பொசிஷன் பேட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பால் அவர் பார்க்கவே இல்லை, கண்ணா மின்னான் சுற்றிட்டு இருந்தார். அவர் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மேட்ச் டு மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஸ்டில் அன்னிய டே அவருக்கு ஒரு பேட் டேவாக இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பூரா தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு பதிலாக ஏடன் மார்க்ரம் ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. அப்படி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா 0.5 வந்து பார்த்தீங்கன்னா மீறும். ஸோ அந்த இடத்துல இங்கே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உம்ரான் மாலிக்கு பதிலாக அந்த 0.5 வச்சு ஓவராலாக 9 credits மீறும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமாரை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும்னா டாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா டாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட டெத் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ மேபி சன்ரைசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நடராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அவங்க மட்டும் இல்லை எந்த மேட்சாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட டெத் பவுலர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீமில் வச்சே ஆகணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு என்னுடைய ட்ரீம் லெவல் டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சுந்தர் ஆடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.